சென்னையில் இப்போ எவ்வளவோ ஷாப்பிங் மால்கள் வந்துருச்சு, ஆனாலும் பாண்டி பஜார்ல போய் பர்ச்சேஸ் பண்ற அனுபவமே தனி. இன்னைக்கு இந்தியாவிலேயே அதிக வியாபாரம் நடக்கிற கடைவீதியா இருக்கிற பாண்டி பஜார் எப்போ ஆரம்பிக்கப்பட்டதுன்னு தெரியுமா? பாண்டி பஜார் பிறந்தது 1933 வருஷம். ஆமா, பாண்டி பஜாருக்கு 85 வயசு ஆகுது. அப்போ மாம்பழத்துல இருந்து தேனாம்பேட்டை போறதுக்கு ஒரு மண் பாதை தான் இருந்தது. அங்கங்க ஒன்னு ரெண்டு வீடுகள் மட்டும்தான் இருக்கும். அப்புறம் எல்லாம் வயல்வெளிகளும் ஏரிகளும் 7-8 ஓட்டு வீடுகளும் மட்டும்தான் மொத்த டி நகர் ஏரியா. இப்ப பாண்டி பஜார்ல கீதா கேஃப் இருக்கிற இடத்துல அப்போ ஒரு உடுப்பி சாப்பாடு ஹோட்டல் இருந்தது. அதுக்கு எதிரில பாரத் கேஃப்னு இன்னொரு ஹோட்டல். அங்க டிஃபன் மட்டும்தான் கிடைக்கும். டிஃபன்னா அப்ப இட்லி, தோசை, வடை, பொங்கல், உப்புமா, கிச்சடி, காஃபி, அவ்வளவுதான். நீங்க இப்ப சாப்பிடுற மசால் தோசை, பரோட்டா, சப்பாத்தி எல்லாம் அப்ப அறிமுகம் ஆகல. அப்படி ஒரு குக்கிராமமா இருந்தப்போ அங்க வந்து சேர்ந்தாரு ஒரு பாண்டிச்சேரிக்காரர். அவர் பேரு சொக்கலிங்க முதலியார். அவரு கீதா கேஃப் இப்ப இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல ஒரு வணிக வளாகத்தை கட்டினாரு. தன்னோட சொந்த ஊரான பாண்டிச்சேரி நினைவா அதுக்கு பாண்டி பஜார்னு பேர் வச்சாரு. அந்த வணிக வளாகத்துல பாகிரதி ஆயில் மில்ஸ்னு ஒரு எண்ணெய் கடைய அவரே நடத்தினார். சென்னையில ராம்ஸ் ரியல் எஸ்டேட்னு ஒரு பில்டர் இருந்தாரே, அவரோட அண்ணன் சுப்பிரமணிய ஐயர் அங்க ஒரு சைக்கிள் கடை வச்சாரு. ஆர்காட் நவாப் குடும்பத்தை சொந்தக்காரர் ஒருத்தர் அங்க அன்வர் வாஷ் கம்பெனின்னு ஒரு கடிகார கடைய தொடங்கினாரு. இப்படி ஒவ்வொரு கடையா சேர்ந்து அந்த வணிக வளாகம் களை கட்டுச்சு. ராமகிருஷ்ணா மிஷன் பள்ளியில இருந்து ஹோலி கிராஸ் ஸ்கூல் வரைக்கும் உள்ள மொத்த பகுதியையுமே மக்கள் பாண்டி பஜார்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. அப்பதான் பாண்டி பஜாரோட அடுத்த ஹீரோ என்ட்ரி ஆகுறாரு. அவர் பேரு கோவிந்தசாமி நாயுடு. அவர் குடியாத்தத்துக்காரர். சின்ன வயசுல வீட்டுல கோச்சுக்கிட்டு பெங்களூருக்கு திருட்டு ரயில் ஏறி பெங்களூர் போன கோவிந்தசாமிய டிடிஇ கிட்ட இருந்து காப்பாத்தி பெங்களூருக்கு கூட்டிட்டு போனார் ஒரு இஸ்லாமிய தையல் கலைஞர். கோவிந்தசாமி அவர்கிட்ட தையல் கலையை கத்துட்டு 1939 சென்னைக்கு வராரு. அப்போ டி நகர்ல பிரபலமான தையல் கடையா இருந்தது BTH-ங்கிற பெங்களூர் டெய்லரிங் ஹவுஸ். கவர்னர்ல இருந்து மந்திரிகள் வர அந்த கடையோட கஸ்டமர்கள். அந்த கடையோட உரிமையாளர் மூர்த்திங்கிறவரு அப்பவே இம்போர்ட்டட் கார் வச்சிருந்தாராம். இவரோட மோத முடியாதுன்னு முடிவுக்கு வந்தார் நம்ம குடியாத்தம் கோவிந்தசாமி நாயுடு. அப்பா அவருக்கு வந்த ஐடியா தான் மகளிர் மட்டும் தையலகம். ராகவையா தெருவுல ஒரு வீட்டோட கார் ஷெட்ட வாடகைக்கு எடுத்து பெண்களுக்கு மட்டுமான தனி தையல் கடைய தொடங்கினார். நாயுடுவோட திறமையாலையும் பெண்களுக்கு மட்டும் தனி கடைங்கிற புது ஐடியாவாலையும் வியாபாரம் செழிச்சுது. அதுக்கப்புறம் பழைய கார் ஷெட் இடம் போதாதுங்கிறனால அவரும் பாண்டி பஜாருக்கு வந்து ஒரு பழைய வீட்டுல பெரிய அளவுல கடைய தொடங்கினார். இப்படித்தான் பெண்களுக்கான உள்ளாடைகள் விற்கும் முதல் கடைக்காரர் ஆனார் கோவிந்தசாமி நாயுடு. அவரோட நாயுடு ஹால் இப்போ இந்தியா மட்டும் இல்ல உலகம் முழுக்க தெரிஞ்ச பிராண்டா ஆயிடுச்சு. அடுத்த முறை நீங்க பாண்டி பஜார் போகும்போது ஒரு விஷயம் மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க, நீங்க பாக்குற ஒவ்வொரு நிறுவனத்துக்கு பின்னாடியும் தன் காலத்தை தாண்டி சிந்திச்ச ஒரு மூளையும் அயராத உழைப்பும் இருக்குங்கறத நினைச்சு பாருங்க. இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த். ஊரெல்லாம் ஓடி அலைஞ்சி உழைச்சி சம்பாதிக்கிறது எதுக்கு? இதுக்கு தானே இன்ஃபர்மேஷன். சேனல் பேர் என்னன்னு காயலாம் கடை.